வார ஊக்கத்தொகையை நிறுத்திவிட்டு புதிய விதிகளை ஸ்விக்கி நிறுவனம் அறிமுகப்படுத்தியதாக கூறி அந்நிறுவன ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், விவரம் என்ன? ஜெயிஸ் வணக்கம். இந்த ஸ்விக்கி ஊழியர்கள் மத்தியத்தில் இருந்து சென்னை முழுவதுமாகவே பரவலாக இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு முன்னதாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வார ஊக்கத்தொகை, தினசரி ஊக்கத்தொகையானது தற்போது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டதாகவும், முழுவதுமாகவே வாரம் அவர்கள் எவ்வளவு வேலை செய்கிறார்களோ அதற்கான அந்த ஊதியமானது வழங்கப்படும் எனவும் இந்த புதிய வழிமுறையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திங்கட்கிழமை முதல் இருந்தே அவர்களுக்கு இந்த அடிப்படையிலான அந்த சம்பளமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்கள் வாரத்திற்கு 14,500 ரூபாய் வரை மாதம் அந்த ஊக்கத்தொகை மற்றும் அவர்களுடைய ஊதியமாகவும் பெற்றிருந்தக்கூடிய சூழ்நிலையில் தற்போது எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாலும், அதாவது 12 மணி நேரம் சராசரியாக வேலை பார்த்தால் அவர்களுக்கு வாரம் 14,500 ரூபாய் கிடைக்கும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது பார்க்கக்கூடிய வேலையானது 16 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் வேலை செய்ய வேண்டி இருந்தும் 12,000 ரூபாய் வரை மட்டுமே அவர்களால் அந்த சம்பளத்தை பெற முடியும் என்ற அந்த புதிய வழிமுறையானது இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஏற்கனவே பெறப்பட்ட சம்பளத்தை விட தற்போது பெறக்கூடிய சம்பளத்தின் அளவு குறைவாக இருப்பதாகவும், பணி நேரமானது அதிகப்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது மேற்கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த புதிய விதிமுறைகளால் அவர்களுடைய பணி பழு அதிகமாகவும் சம்பளம் குறைவாகவும் இருக்கும் என கூறி அவர்கள் தங்களுக்கு இந்த புதிய வழிமுறைகள் வேணாம் என்று தெரிவித்து தற்போது இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த வழிமுறையை மாற்றாத பட்சத்தில் ஸ்விக்கி ஊழியர்கள் மொத்தமாகவே சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 12 மண்டலங்களைச் சேர்ந்த மொத்த ஸ்விக்கி ஊழியர்களும் இந்த தொடர்ந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜெகதீஷ், தகவல்களுக்கு நன்றி. பாண்டியராஜன்.